हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालम् பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் இரண்டு அசுரராஜன் இரண்ய கஷிபு என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன்பது அதனித்யம் அனித்யம் வா न इह सोचन्ति नान्यदा नान्यदासक्तये कर्तुं स्वभाव शोच्छताम् इति வேர்ட் பை வேர்ட் மீனிங் அத்த எனவே நித்தியம் நித்தியமான ஆத்மா அனித்தியம் நிலையற்ற ஜட உடல் வா அல்லது ந இல்லை இக இவ்வுலகில் சோச்சந்தி கவலைப்படுகின்றனர் தத்வித உடல் மற்றும் ஆத்ம ஞானத்தில் முன்னேறியவர்கள் ந இல்லை அந்யதா வேறு மாதிரி சக்கியதே முடியும் கர்த்தும் செய்வதற்கு ஸ்வபாவ இயற்கை சோச்சதாம் கவலைப்படும் ஸ்வா சுபாவம் உள்ளவர்களின் இதி இவ்வாறு டிரான்ஸ்லேஷன் தன்னுணர்வு பற்றிய முழு அறிவு உள்ளவர்களும் ஆத்மா நித்தியமானது ஆனால் உடல் அழியக்கூடியது என்பதை அறிந்திருப்பவர்களும் துக்கத்தால் தாக்கப்படுவதில்லை ஆனால் தன்னுணர்வு பற்றிய அறிவில்லாதவர்கள் துக்கப்படுவது நிச்சயம் ஆகவே மாயையில் உள்ள ஒருவனுக்கு கல்வி புகட்டுவது ஆன்மீக கல்வி புகட்டுவது என்பது மிகவும் கடினமாகும் பர்பட்பை பிரபா அஞ்சய் பிரபாத் எல்லாம் நித்தியமானதே என்பது மீமாம்ச தத்துவவாதிகளின் கருத்தாகும் எல்லாம் நிலையற்றவையே என்பது சாங்கிய தத்துவவாதிகளின் கருத்தாகும் எல்லாம் நித்தியமானது என்பது நித்திய நித்ய என்பது மீமாம்ச தத்துவவாதிகளின் கருத்து எல்லாம் நிலையற்றவையே அதாவது மித்யா அல்லது அனித்யா என்பது சாங்கிய தத்துவவாதிகளின் கருத்து ஆனாலும் ஆத்மாவைப் பற்றிய உண்மையான அறிவில்லாத இத்தகைய தத்துவவாதிகள் குழப்பமடைந்து சூத்திரர்களைப் போல தொடர்ந்து துக்கப்படுவார்கள் என்பது நிச்சயம் எனவே சில சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜாவிடம் பின்வருமாறு கூறுகிறார் ோத்தவியாதீனி ராஜேந்திர நிருநாம் சந்தி சஹசிரச அபஸ்தாமி ஆத்ம தத்துவம் கிருஹு கிருஹமேதினாம் மகாராஜனே முடிவான உண்மையைப் பற்றிய அறிவை அறிந்திராத காரணத்தால் ஜட வாழ்வில் மனதை பறிகொடுத்தவர்கள் செவியுறுவதற்காக மனித சமூகத்தில் பல விஷயங்கள் உள்ளன பௌதீக செயல்களில் ஈடுபட்டுள்ள சாதாரண மனிதர்களுக்கும் அறிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள் பல உள்ளன ஏனெனில் இத்தகைய மனிதர்கள் ஆன்மீக தன்னுணர்வை புரிந்து கொள்வதில்லை எனவே ஒருவன் ஆன்மீக தன்னுணர்வை பற்றி கற்பிக்கப்பட வேண்டும் இதனால் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னுடைய நோக்கங்களில் அவன் உறுதியாக இருப்பான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் இரண்டு அசுரராஜன் இரணிய கஷிபு என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன்று ஒன்பதுடைய ஷில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்